அழகனும் அருணகிரியும் என்கின்ற இந்த நிகழ்விலே நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகின்ற திருப்புகழ் பாடல்கள், அந்த வரிசையிலே இன்றைய தினம் சிறுவை என்று சொல்லப்படுகின்ற சிறுவாபுரியில் அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகழ் பாடல்களுள் ஒன்று சிந்தனைக்கு அமைகின்றது. முதலிலே அந்த பாடலினுடைய வரி வடிவத்தினை கண்டு கேட்டு மகிழ்வோம். பிறவியான ஜடம் இறங்கி வழியில்லாத துறை செறிந்து பிணிகளான துயர் உழன்று தடுமாறி பெருகு தீய வினையின் நொந்து கதிகள் தோறும் மலை பொருந்தி பிடிபடாத ஜனனம் நம்பி அழியாதே நரை விழாத மலர் முகந்த அரிய மோன வழி திறந்த நளின பாதம் எனது சிந்தை அகலாதே நரசுராதி வரும் வணங்கும் இனிய சோலை தனை விரும்பி நலனதாக அடியன் என்று பெறுவேனோ பொறிவழாத முனிவர் தங்கள் வரிவழாத பிலனுழன்று பொரு நிசாசரனை நினைந்து வினை நாடி பொருவிலாமல் அருள் புரிந்து மயிலினேறி நொடியில் வந்து புலகமேவ தமிழ் புனைந்த முருகோனே சிறுவராகி இருவர் அந்த கரிபதாதி கொடு பொருள் சொல் சிலை ராமனுடன் எதிர்ந்து சமராடி சயமதான நகர் அமர்ந்த அழகை போல வளம் மிகுந்த சிறுவை மேவி வரம் மிகுந்த பெருமாளே. வரி வடிவத்திலே இந்த பாடலை நாம் கண்டு கேட்டு மகிழ்ந்தோம். இப்பொழுது இந்த பாடலை இசை வடிவத்திலே கேட்டு மகிழலாம். உடன் பாடுபவர் திருமதி உமாதேவி சுப்பிரமணியன். பிறவியான ஜடமிறங்கி வழியில்லாத துறை செறிந்து பிறவியான ஜடமிறங்கி வழியில்லாத துறை செறிந்து பிணிகளான துயருளங்கு தடுமாறி பெருகு தீய வினையினது கதிகள் தோறும் மலை பொருந்தி பெருகு தீய வினையினது கதிகள் தோறும் மலை பொருந்தி பிடிபடாத ஜனன நம்பி அழியாதே பிடிபடாத ஜனன நம்பி அழியாதே நரை விழாத மலர் முகந்த அரிய மோன வழி திறந்த நரை விழாத மலர் முகந்த அரிய மோன வழி திறந்த நளின பாதம் எனது சிந்தை அகலா சுராதி வரும் வணங்கும் இனிய சோலை தனி விரும்பி நரசுராதி வரும் வணங்கும் இனிய சோலை தனி விரும்பி நலனதாக அடியனர் பெறுவேனோ நலனதாக அடியனர் பெறுவேனோ பொறிவழாத முனிவ தங்கள் நெறிவழாத பிலனுழந்து பொறிவழாத முனிவ தங்கள் நெறிவழாத பிலனுழந்து பொருணி சாசரனை நைந்து வினை நாடி பொருவிலாமல் அருள் புரிந்து மயிலி நேரி நொடியில் வந்து பொருவிலாமல் அருள் புரிந்து மயிலி நேரி நொடியில் வந்து புலகமேவ தமிழ் புனைந்த முருகோனே புலகமேவ தமிழ் புனைந்த முருகோனே சிறுவராகி இருவரந்த கரிபதாதி கொடு பொருஞ்சொல்
பெருவராகி இருவரந்த கரிபதாதி கொடு பொருந்து விலையே ராமனுடனே திருந்து சமராடி சயமதான நகரம் அழகை போல வளமிகுந்த சயமதான நகரம் அழகை போல வளமிகுந்த சிறுவை மேவி வரமிகுந்த பெருமாளே. இசை வடிவத்திலே கேட்டு மகிழ்ந்தனா? இப்பொழுது அந்த பாடலினுடைய சிந்தனைக்குள் நுழையலாம். மிக அருமையாக அமைந்திருக்கின்ற திருப்புகள். உண்மையிலேயே இந்த மக்கள் டிவி, மக்கள் தொலைக்காட்சி வழி நாம் இந்த திருப்புகள் சிந்தனையிலே திகழ்கின்ற பொழுது அந்த திருப்புகள் பாடப்பட்ட தலங்களையும் நாம் சென்று தரிசிக்கின்ற வகையில் மிக அருமையாக இந்த நிகழ்ச்சியை அமைத்து தந்திருக்கின்றனர். அந்த வரிசையிலே இன்றைய தினம் சிறுவை என்கின்ற அந்த தலத்தினுடைய சிறப்பையும் சேர்த்து நினைக்க இருக்கின்றோம். சென்னையிலிருந்து ஆரணிக்கு போற வழியிலே இந்த தலம் அமைந்திருக்கிறது. சின்னம்பேடு, சிறுவரம்பேடு என்பதுதான் அந்த தலத்தினுடைய பெயர். இன்றைய தினம் அவ்வாறு அழைக்கப்படுகின்றது. நமக்கு இங்கு திருப்புகள் பாடல்களிலே சிறுவை, சிறுவாபுரி என்கின்ற வகையிலே அந்த பெயர் அமைந்து அதனுடைய சிறப்பை உணர்த்தி நிற்கின்றது. இந்த தலத்திலே முருகனுக்கு தனி கோயில், அது ஒரு சிறப்பு. அண்ணாமலையார் உண்ணாமலை அம்பாளோடு இருக்கின்ற அந்த தலத்திலே முருகப்பெருமானுடைய சந்நிதி அப்படி தனிச்சிறப்போடு விளங்குவது. கருவறையில பாலசுப்பிரமணியராக முருகப்பெருமான் அங்கே வீற்றிருக்கின்றார். இது தவிர ஆறுமுக சந்நிதியும் அங்கே அந்த தலத்திலே உண்டு. ரொம்ப அருமையான ஒரு தலம். பிரகாரம் வருகின்ற பொழுது அங்கே அந்த முருகப்பெருமானுடைய ஒரு சந்நிதியை நம்ம பார்க்கலாம். அத்தனை ஒரு அழகு, நல்ல ஒரு பெரிய வடிவத்திலே அந்த கோலம் இருப்பது. அங்குதான் இந்த சிறுவாபுரி என்கின்ற இந்த தலத்தினுடைய வரலாற்றின் வழி ராமனுடைய இரண்டு குழந்தைகள் லவ குஷர், அந்த ரெண்டு பேரும் ராமன் என்று தெரியாமல் ராமனோடு சண்டையிடுகிறார்கள். அப்படி யானைப்படை குதிரைப்படை இவற்றோடு வந்து போரிட்ட நிலையில் வெறும் யானையும் குதிரையும் வைத்து மட்டும் போரிடவில்லை, அங்கு சொற்களினால் அவர்கள் அங்கு சமராடி நின்ற அந்த தன்மையையும் இந்த வரலாறு நமக்கு உணர்த்துகிறது. அப்ப அந்த இடத்திலே அவர்கள் போரிட்டதாகவும் அதிலே அவர்கள் வெற்றி கண்டு நின்றதாகவும் அந்த வெற்றிக்கு முருகப்பெருமானுடைய துணை நின்ற அமைந்ததாகவும் இந்த தலத்தினுடைய வரலாறு நமக்கு காட்டுகின்றது. அந்த இடத்திலே அங்க இருக்கின்ற அந்த முருகப்பெருமானுடைய சந்நிதி அது ரொம்ப அழகுபட அத்தனை ஒரு சாநித்தியம் பெற்றதாக அமைந்திருப்பது. பொதுவாக இந்த தலத்தை பொறுத்தவரை எல்லாரும் வீடு அமைய வேண்டும் என்கின்ற ஒரு பிரார்த்தனையை வைத்துக் கொண்டு வருகிறார்கள். இந்த தலத்திலே வீடு அமையாதவர்கள் இங்கே வந்து சென்றால் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு போனால் அந்த வீடு பற்றிய எந்த சிக்கலும் இல்லாமல் நன்றாக அமையும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை சார்ந்தது. அதோடு இப்போ வீடு கட்டியாச்சு, நன்றாக இருக்கிறதுனாலும் அங்கே வாசுபடி ஏதாவது சரியில்லை என்கின்ற ஒரு நிலை அப்படியெல்லாம் இருந்ததுன்னா உடனே சிறுவாபுரிக்கு சென்று இந்த முருகப்பெருமானை தரிசித்து வருங்கள், எல்லாம் சரியாக அமையும் அப்படிங்கிற அந்த ஒரு கருத்தையும் கொண்டிருக்கிறார்கள். இது தவிர திருமண தடை இருந்தாலும் இந்த தலத்திற்கு சென்று இந்த முருகப்பெருமானை வழிபடுகின்ற பொழுது மிகச் சிறப்பான வகையிலே திருமணம் அமையும் அப்படிங்கிறதும் ஒரு நம்பிக்கை. இங்கே இருக்கின்ற ஒரு முருகப்பெருமானுடைய சிலை ஐம்பொன்னால் ஆன ஒரு அருமையான சிலை, அது வள்ளி தேவியான வள்ளியை கைப்பற்றி நின்ற வகையில் அமைந்திருப்பது. அப்படிப்பட்ட ஒரு உற்சவ மூர்த்தியை அங்கே பார்க்கலாம். அதற்கும் மேலே இங்கே மரகத மயில் அமைந்திருப்பது,
அது ரொம்ப அழகாக அவர்கள் பாதுகாப்போடு அங்கே அழியிட்டு அமைத்திருக்கின்றார்கள். அங்கே சென்று அந்த அதனுடைய அழகு அவ்வளவு ஒரு அழகு, ரொம்ப கரும்பச்சையிலே அமைந்திருக்கின்ற ஒரு மயில் சிலை வாகனம் அங்கே முருகப்பெருமானுடைய சன்னதிக்கு வெளி பிரகாரத்திலே இருக்கும். இப்படி அமைந்திருக்கின்ற இந்த தலத்திலே அருணகிரிநாத பெருமான் 4 துருப்புகள் பாடியிருக்கிறார். அதில் ஒன்றுதான் இன்று நாம் சிந்தனைக்கு வைத்திருக்கின்றோம். பிறவியான ஜடம் என்கின்ற வகையில் ஆரம்பிக்கின்ற இந்த பாடல், இதில் அவர் என்ன கேட்கின்றார் என்றால், பல முனிவர்களுக்கு முருகப்பெருமான் அருள் புரிந்திருக்கின்ற தன்மையை எடுத்து சொல்லி, எனக்கும் இந்த பிறவியிலே இந்த பிறவி பிணியிலிருந்து விடுபட்டு உன்னுடைய அழகான இந்த பாத தாமரையிலே அங்கே நலம் பெற்று நிற்கின்ற அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கணும், என்றைக்கு எனக்கு கிடைக்குமோ என்கின்ற ஒரு வேண்டுகோளோடு இந்த பாடலை அமைத்திருக்கின்றார். இதிலே அந்த முனிவர்கள் வழிபாடு செய்வதை பற்றி சொல்லுகின்ற பொழுது, திருப்பரங்குன்றத்திலே நக்கீரருக்கு முருகப்பெருமான் அருளி செய்த அந்த கருத்தினை நினைவுபடுத்துகின்ற வகையிலே அங்கே முருகப்பெருமானுடைய அருளை காட்டியிருக்கிறார். அவற்றோடு இந்த தலத்திற்கே உரிய வரலாறு ஆகிய அந்த சிறுவர் இருவரும் ராமனோடு சமராடி நின்ற அந்த தன்மையையும் இந்த நகரத்தினுடைய அழகையும் எடுத்து காட்டுவதாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. பிறவியான ஜடம் இறங்கி வழியில்லாத துறை செறிந்து, இந்த பிறவிக்கான ஜடம்ங்கிறது இந்த உடம்பு. இந்த உடம்பிலே நின்று வழி நல்ல வழி இல்லாத ஒரு இடத்துல அப்படியே அதிலேயே உழன்று ஒரு நன்னெறியை பற்றி கொண்டு இல்லாமல் இந்த உலக நெறியிலேயே ஆழ்ந்திருக்கின்ற தன்மையை சொல்ற. ஆக அந்த வழி இல்லாத நல் வழி அல்லாத அந்த துறையிலேயே செறிந்து நின்று பிணிகளான துயர் உழன்று, அப்ப அந்த நெறியில இருக்கின்ற பொழுது மேலும் மேலும் துயர் வரதான் செய்யும். அந்த வகையிலே பிணிகள், உடம்பிலே பல வகையான பிணிகள், நோய்கள். இன்றைய காலத்திலே இந்த நோய் அப்படிங்கிறது ஒரு பெரிய இடுக்கணாக நமக்கு அமைந்திருப்பது. நினைக்கின்ற பொழுதே எல்லோருக்கும் ஒரு பயத்தை தருவதாக இருப்பது நோய். அந்த நோயிலிருந்து விடுபட வேண்டும். அதற்கு முருகப்பெருமானுடைய அருள்தான் முன்னிற்கும். இதை கண்கூடாக பல அருளாளர்கள் நமக்கு உணர்த்தி இருக்கிறார்கள். அருணகிரிநாத பெருமானும் இந்நோயிலிருந்து விடுபட்டு நின்ற அனுபவத்தை பல பாடல்களிலே காட்டியிருக்கிறார். அதை சொல்றார், பெண்ணிகளான துயர் உழன்று தடுமாறி, அது அத்தனை துயருக்கு காரணம் வினைதானே. அப்படிப்பட்ட பெருகு தீய வினையில் நொந்து கதிகள் தோறும் மலை பொருந்தி அலை பொருந்தி அப்படின்னா அலைக்கழிக்கப்பட்டு, இப்ப எந்த கதியும் இல்லாமல் அலைக்கழிக்கப்பட்ட அந்த நிலையை சொல்லி, பிடிபடாத ஜனனம், இன்னும் உண்மை பிடிபடவில்லை, முருகப்பெருமான் தான் முழுமுதற் கடவுள் என்கின்ற உண்மை பிடிபட்டு விட்டால் அவன் பாதார விந்தங்களை நாம் பற்றி கொள்வோம். அது பிடிபடாத வரைக்கும் நமக்கு இந்த துயரமும் அலைக்கழிப்பும் இருக்கும். அதை தான் சொல்ற, பிடிபடாத இந்த ஜனனத்தை நம்பி அழியாதே என்று காட்டி, அழியாமல் இங்க நரைவிழாத மலர் முகந்த அரிய மோன வழி திறந்த, நரைனா தேன், அப்படி தேன் இன்னும் சிந்தாத வகையிலே அந்த பூவானது இருக்கிறது. அப்படி அந்த பூ போன்ற அந்த அரிய மோன வழி திறந்த நளின பாதம், முருகப்பெருமானுடைய திருப்பாதத்தை மலரோடு ஒப்பிட்டு சொல்லி நமக்கு காட்டியிருக்கிறார். நளின பாதம், அது என்னுடைய சிந்தையிலிருந்து கொஞ்சமும் அகலாத வண்ணம் இருக்கணும். அது என்ன பண்ணுகிறது, அரிதான மோன நிலையை திறக்கின்றது. இங்கே அருணகிரிநாதருக்கு ஒரு மோன நிலை அப்படின்னா பேசா அனுபூதி நிலை. அப்படிப்பட்ட ஒரு அனுபூதி நிலையை தந்தது முருகப்பெருமானுடைய அந்த திருவடி தரிசனம். அதை சொல்லுகிறார், என்னுடைய சிந்தையிலிருந்து அந்த பாதம் கொஞ்சம் கூட அகலாது நர சுராதிபரும் வணங்குகின்ற, நரனா மனிதர்கள், தேவன் சுரர்னா தேவர்கள்,
அப்ப மனிதர்களும் தேவர்களும் வந்து வணங்குகின்ற வகையிலே இனிய சோலையிலே விரும்பி நிற்கின்ற அந்த தன்மையை நான் என்று பெறுவேன், நலமதான தன்மையை அடியேன் என்று பெறுவேன் என்று இந்த பாடலிலே விண்ணப்பம் வைக்கின்றார். அப்படி வைக்கின்ற பொழுது பல முனிவர்களுக்கு முருகப்பெருமான் அருளி செய்ததை அடுத்த பகுதியில் சொல்றார். எப்படி சொல்றார், பொறி வளாத முனிவர் அப்படின்னா ஐம்பொறிகளின் பின் சென்று விடாமல் அந்த பொறிகளை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ளக்கூடிய தன்மை உடையவர்கள் முனிவர்கள். அப்படிப்பட்ட அந்த முனிவர்கள் நெறியிலிருந்து கொஞ்சமும் விலகி விடாத வண்ணம் வழிபாட்டிலே இருப்பவர்கள். அவர்களுக்கும் வினை வழி ஏதேனும் இடுக்கண் வருமானால் அவர்கள் அஞ்சப்போவதில்லை. அவர்கள் முருகப்பெருமானை நினைந்து நிற்கின்ற பொழுது உடனே ஓடி வந்து அவன் அருள் செய்கின்றார். நக்கீரருக்கு அப்படியான ஒரு தன்மை ஒரு நிலை வந்தது நமக்கு தெரியும். திருப்பரம் குன்றத்திலே அந்த குகையிலே அடைக்கப்பட்டிருந்த அந்த நிலையிலே ஐயோ இந்த பூதம் வந்து நம்மை தாக்கும் முன்பாக நிசாசரன் அப்படிங்கிறது என்னென்னா நிசினா இரவு, இரவிலே நடமாடுகின்ற நிலையை உடையது பூதங்களும் அசுரர்களும். அதனால நிசிசரர் நிசிசரன் அப்படிலாம் சொல்லுவது உண்டு. இங்கே அந்த மாதிரியான நிசிசரனை நெய்ந்து அது வினை நாடி நிற்கின்றார் முருகப்பெருமானே. இங்கே நாடி நின்றார் நக்கீரர். அப்பொழுது அருள் புரிவதற்காக மயிலின் ஏறி நொடியில் வந்து நின்றவன் முருகப்பெருமான். நொடியில் அந்த மயிலின் மீது வந்து அங்கே குகையிலிருந்து விடுவித்தார். அப்போ புலகாங்கிதம் அடைந்து அவர் யாரு நம்முடைய நக்கீர பெருமான் அருளி செய்த அந்த திருமுருகாற்றுப்படை புலகாங்கிதமேவ அருள் செய்த தமிழ் அதுதான் திருமுருகாற்றுப்படை. அந்த திருமுருகாற்றுப்படையை மாலையாக புனைந்து கொண்ட முருகோனே தமிழ் புனைந்த முருகோனே என்று அருணகிரிநாதர் காட்டி அடுத்த பகுதியில் தான் சிறுவராகி இருவர் அந்த கரிபதாதி கொடு பொருஞ்சொல் சிறை ராமன் உடனே எதிர்ந்து சமராடி என்று அந்த லவக்குஷ என்ற இரண்டு குழந்தைகள் ராமரோடு பொருது நின்ற அந்த தன்மையை சொல்ற. கரிபதாதி அப்படின்னா யானைப்படை குதிரைப்படை முதலானவற்றோடு கொடு பொருஞ்சொல். இங்கே அந்த பொறுதல் அப்படின்னா சண்டையிடுதல், அவற்றோடு சொல்லாடி அங்கே பொருந்து நிற்கின்றனர். சிலைராமன்றது இந்த சரதராமன் வில் ஏந்தி நிற்கின்ற ராமன் அவனோடு எதிர்ந்து நின்று சமராடி ஜெயமதான நகர் அவர்கள் வெற்றி கொண்ட நகர் இந்த சிறுவாபுரி. அதை தான் சொல்லுகிறார் ஜெயமதான நகர் அமர்ந்த பெருமாள். அது எப்படிப்பட்ட நகர், அழகை போல வளம் மிகுந்த அழகைனா அழகாபுரி குபேரனுடைய ஊர் அழகாபுரி. அந்த அழகாபுரி போல வளம் மிகுந்த இந்த சிறுவை என்கின்ற தலத்திலே மேவி வரம் மிகுந்து அருள் செய்கின்ற பெருமாளே என்று இந்த முருகப்பெருமானை நினைந்து போற்றி நலமதான நிலை அந்த பாக்கியம் தனக்கு கிடைக்க வேண்டும் அடியேனுக்கு என்று கிடைக்கும் அடியேன் என்று பெறுவேனோ முருகப்பெருமானுடைய நளின பாதத்தை சிறிதும் அகலாது இருக்கின்ற அந்த நிலை என்று பெறுவேன் என்கின்ற விண்ணப்பத்தோடு இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. பெருகு தீய வினையினதே கதிகள் தோறும் மலை பொருந்தி பெருகு தீய வினையினது கதிகள் தோறும் மலை பொருந்தி பிடிபடாத ஜனன நம்பி அழியாதே பிடிபடாத ஜனன நம்பி அழியாதே நரை விழாத மலர் முகந்த
அரியமோன் வழி திறந்த நரைவிழாத மலர் முகந்த அரியமோன வழி திறந்த நளின பாதம் எனது சிந்தை அகலாதே நரசுராதி வரும் வணங்கும் இனிய சோலை தனி விரும்பி நரசுராதி வரும் வணங்கும் இனிய சோலை தனி விரும்பி நலனதாக அடியனர் பெறுவேனோ நலனதாக அடியனர் பெறுவேனோ பொறிவழாத முனிவ தங்கள் நெறிவழாத பிளநுழது பொறிவழாத முனிவ தங்கள் நெறிவழாத பிளநுழது ஒரு நிசாசரனை நைந்து வினை நாடி பொருவில்லாமல் அருள் புரண்டு மயிலி நேரி நொடியில் வந்து பொருவில்லாமல் அருள் புரண்டு மயிலி நேரி நொடியில் வந்து உலகமேவ தமிழ் புனைந்த முருகோனே உலகமேவ தமிழ் புனைந்த முருகோனே சிறுவராகி இருவரந்த கரிபதாதி கொடு பொருந்து சிறுவராகி இருவரந்த கரிபதாதி கொடு பொருந்து இளையராமனுடனே தெரிந்து சமராடி சயமதான நகரம் வந்த அழகை போல வளமிகுந்த சயமதான நகரம் வந்த அழகை போல வளமிகுந்த சிறுவை மேவி வரமிகுந்த பெருமாளே சிறுவை மேவி வரமிகுந்த பெருமாளே நரைவிழாத மலர் முகந்த அரியமோன வழி திறந்த நளின பாதம் எனது சிந்தை அகலாதே நரசுராதி வரும் வணங்கும் இனிய சோலை தனி விரும்பி நலனதாக அடியனர் பெறுவேனோ நலனதாக அடியனர் பெறுவேனோ உண்மையிலேயே பல சிறப்புகளை கொண்ட இந்த திருக்குறள் பாடல்களை தொடர்ந்து நாம் சிந்திப்பதற்கு நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இன்றைய தினம் இந்த சிறுவை தளர்த்த திருப்புகளை நாம் சிந்தித்தோம். வருகின்ற நாட்களிலே மேலும் பல திருப்புகள்களை சிந்திப்போம் என்று சொல்லி இன்றைய திருப்புகள் சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.